அப்போ நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்வதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய அணுக்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட விதத்தில் விரதம் இருப்பாங்க. இஸ்லாமியர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நோன்புன்னு ஒரு விஷயம் இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் நோன்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் காலகட்டம் அப்போது சில வைரஸ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே தங்கியிருக்கும், குறிப்பாக செல்லுக்குள்ளே கூட தங்கியிருக்கும். இந்த ஆட்டோஃபேஜிங்கிற விஷயம் ஒன்றும் இல்லைங்க, தனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத டேமேஜான சில செல் உறுப்புகளை, புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் மூலம் குறைக்க முடியும். நம்மளுடைய யோகிகள் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போய் பல நாட்கள் தவம் பண்ணுவாங்க, வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலம் உயிர் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தாங்க. என்னடா அது திடீர்னு டாக்டர் நீண்ட காலம் உயிர் வாழ்றதை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாத்துக்குமே நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணுங்கிற ஆசை கண்டிப்பாக மனசுடைய எல்லா பகுதியிலையும் வியப்பித்திருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. சரி, அப்போது நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை இருக்குதுங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் பற்றி நான் நிறையா வாட்டி நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறேன். பட் அப்போது இந்த ஃபாஸ்டிங்கிற விஷயம் எப்படி விஞ்ஞானபூர்வமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல, இன்றைக்கி அதுக்கான ஒரு சான்றுடன் நான் பேச வந்திருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யோஷினோரி ஒஷுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜப்பான் விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி பண்ணார். எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, உணவு இல்லாத காலகட்டத்தில், பஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய அணுக்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க. அப்போது அதில் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே ஒரு மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுது. எப்போவாது தனக்கு உணவு கிடைக்காமல் போனாலோ இல்லை சத்து கிடைக்காமல் போனாலோ ஒரு மெக்கானிசத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறது. வேறு அது ஒன்றும் இல்லைங்க, ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆட்டோஃபேஜிங்கிற விஷயம் ஒன்றும் இல்லைங்க, செல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத டேமேஜான சில செல் உறுப்புகளை ஜீரணம் பண்ணி தன் சக்தியை உருவாக்கிக்கும், தன்னுடைய எனர்ஜியை எடுத்துக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் பார்த்திங்கன்னா மிக மிக பயனுள்ள ஒரு விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டால் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு ஏதாவது ஒரு காட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல, அவன் தப்பிச்சு மீண்டும் அவன் இடத்துக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த எனர்ஜிக்கு இயற்கை பொதுவாகவே ஒரு மெக்கானிசத்தை கொடுத்துருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆட்டோஃபேஜி. இந்த ஆட்டோஃபேஜியில் பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டேமேஜான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, சில தேவையில்லாத புரோதங்கள் இல்லை சில பழைய உறுப்புகள் அதிலிருந்து வரக்கூடிய புரோதங்களை வந்து பயன்படுத்திக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சில வைரஸ் பாக்டீரியா ஏதாவது இருந்தால், சில வைரஸ் பாக்டீரியா பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே தங்கியிருக்கும், குறிப்பாக செல்லுக்குள்ளே கூட தங்கியிருக்கும், அந்த மாதிரி வைரஸ் பாக்டீரியாவை கூட இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுது அப்படிங்கிறத உண்மை. சரி, இதனால் என்ன பலன் பார்த்திங்கன்னா, ஏதோ பஞ்சகாலத்தில் உடம்பத்தை நான் பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இந்த விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சான்னு பார்த்திங்கன்னா, இந்த மெக்கானிசத்தினால ஒரு மனிதனுடைய உடம்பில் உருவாகக்கூடிய சில தேவையில்லாத ஈவன் சில கொடிய நோய்களை கூட தவிர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கார். குறிப்பாக புற்றுநோய், புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் மூலம் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மனித குலத்துக்கே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு நரம்பு நோயான பார்க்கின்சன் டிசீஸ், அதுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம். இந்த ஃபாஸ்டிங்கால் செய்ய வரக்கூடிய ஒரு பெனிஃபிட்டுங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் எல்லோரும் என்ன நினச்சிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் மூளைக்கு தேவையான சத்து வந்து உடம்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், உடம்புல கூடிய மற்ற உறுப்புகளில் மட்டும்தான் இந்த ஆட்டோஃபேஜி நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் மூளையில் கூடிய நரம்பு அணுக்களில் கூட இந்த ஆட்டோஃபேஜி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ரிசர்ச் மூலம் அவர் கண்டுபிடிச்சார். இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு கோளாறு வர்றது மட்டும் தடுக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மீண்டும் மனித குலத்தை மிக மிக அச்சுறுத்தக்கூடிய இன்னொரு நரம்பு ரீதியான பிரச்சனை பார்த்திங்கன்னா, இந்த அல்சிமஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டிமென்ஷியாங்கிற நோய். அது காரணம் இந்த மூளையில் கூடிய நரம்புகள் ஏற்படக்கூடிய டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், அதாவது தேய்மானத்தால் வரக்கூடிய பிரச்சனை, அதை கூட இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் தவிர்க்குதுன்னு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு.
இதுதாங்க அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய யோகிகள் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் பல நாட்கள் தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணும்போது அவங்கள சுற்றி என்ன நடக்குங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அவர் புத்து கூட கட்டிடும் அப்படிங்கிற மாதிரி கூட காட்டுவாங்க. வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோஃபேஜி தாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த சில புரதங்களை பயன்படுத்தி கொண்டு அவங்களால் நீண்ட காலம் உயிர் வாழ முடிஞ்சுது. ஸோ இந்த கலரி ரெஸ்ட்ரிக்ஷனால் வரக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே இந்த ஆட்டோஃபேஜின் அடிப்படையில் தான் இருக்குங்கிற விஷயத்தை இந்த ரிசர்ச் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சை பற்றி இன்னும் நிறைய மேற்கொண்டு பண்ணணுங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. பட் இந்த ஃபாஸ்டிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வேறு ஃபாஸ்டிங் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி வெளிநாடுகளில் பிரபலம் ஆகிட்டு இருக்கிற விஷயம் பல நூற்றாண்டுகளாக நம்ம இந்தியாவில் நம்ம கலாச்சாரத்தோடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விரதம் இல்லை ஒரு பண்டிகை காலகட்டங்களில் ஈவன் பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட விதத்தில் விரதம் இருப்பாங்க. காலையில் உணவு எடுத்துக்க மாட்டாங்க, மதியம் உணவு எடுத்துக்க மாட்டாங்க, சாயந்தரம் மட்டும் உணவு எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை ஒரு வேளை உணவு காலையில் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற நேரம் உணவு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பல்வேறு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஃபாஸ்டிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயமா இல்லைங்க. உலகம் முழுவதும் வெவ்வேறு வடிவத்தில் இது இருந்து கொண்டிருக்கிறதாங்க உண்மை. எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நோம்புன்னு ஒரு விஷயம் இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் மாதிரி. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் நோன்பு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் காலகட்டம் அப்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ உலகம் முழுவதும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் இந்த ஃபாஸ்டிங்கிறது ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்துகிட்ருக்குங்கிறதாங்க உண்மை. பட் அந்த விரதம் தான் பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குங்கிற விஷயத்தையும் நம்மளால் மறுக்க முடியாதுங்கிறதான் உண்மை. ஸோ உபவாசங்கிறது ஃபாஸ்டிங்கிறது வந்து ஏதோ தண்டனை கிடையாதுங்க. அப்பப்போ நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறது நம்ம ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சில நேரங்களில் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்டிங்கை சிறப்பாக செய்ய முடியாதவங்களுக்கு இன்னொரு அட்டாசமான ஒரு வழி இருக்குது. எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் டிவைடட் மீல்ஸ். இந்த ஸ்மால் டிவைடட் மீல்ஸுங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வேளை ஹெவியாக சாப்பிடும்பொழுது தான் நம்மளோட இன்டேக் வந்து ஹெவியாக போகுது. அதுக்கு பதிலாக உணவுகளை குறைவாக ஒரு நாளைக்கு ஆறு வேளை, காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறது, அப்புறம் ஒரு 12:30 எடுத்துக்கிறது, அதே மாதிரி நைட் வரைக்கும் இந்த ஆறு வேளை பிரித்து எடுத்துக்கோணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டில் கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வேளையில் ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஸ்மால் மீல்ஸ் எடுப்பாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உடற்பருமனே நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டிவைடட் மீல்ஸ் வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு ஆட்டோஃபேஜிங்கிற மெக்கானிசத்தை தூண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோஃபேஜி இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு, இந்த ஃபாஸ்டிங்கால் வரக்கூடிய இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் சிறப்பாக செயல்படுறதுக்கு கூட நல்ல உடல் பயிற்சியும். ஸோ ஏன்னா நல்ல உடல் பயிற்சி பண்ணும்போது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசத்தை தூண்டுது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி சில ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஸோ முறையான ஃபாஸ்டிங் அதோட முறையான உடல் பயிற்சி கொஞ்சம் பேலன்ஸ்டாக பண்ணும் பொழுது இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் பெட்டராக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் டிவைடட் மீல்ஸுங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது டெஃபினட்டாக நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நிறையா எதிர்ப்பு சக்தி சார்ந்த அயற்சிகள், அதாவது இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸை நம்ம நல்லா குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை குறைக்க முடியும். இதோட நம்ம நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்ம உடம்பில் உருவாகுது. நல்ல ஆரோக்கியத்தை பேணி காக்க முடியுங்கிறதாங்க உண்மை. இதை பற்றிய மேலும் ரிசர்ச்சுகள் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றிய மேலும் தகவல் வரும்போது உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த காணொலி வந்து ஒரு மிக ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு காணொலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ்டிங்கிறது ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயத்தை இந்த காணொலி உங்களுக்கு புரிய வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களுடன் இணைந்து பயணம் செய்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.